சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் போட்டியிடும் விராலிமலை தொகுதியில் 22 மணி நேரத்திற்கும் மேலாக வாக்கு எண்ணிக்கை நடந்து வருகிறது. தாமதத்திற்கு என்ன காரணம் என்ற தகவல்களோடு நமது செய்தியாளர் அரவிந்த் இணைகிறார். அவரிடம் பேசலாம். அரவிந்த், தற்போதைய நிலை என்ன? இன்னும் தாமதம் நீடிக்க வாய்ப்பிருக்கிறதா? பத்மபிரியா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் வந்து கடந்த ஏப்ரல் 6 தேதி வந்து மிகவும் அமைதியான முறையில் தான் நடைபெற்றுச்சு. ஆனால் வாக்குப்பதிவு மட்டுமே அமைதியான முறையில் நடைபெற்றதுலேருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டாந்து புதுக்கோட்டை மகளிர் கல்லூரியில் வந்து வாக்கு பாதுகாப்பு அறையில் வைக்கிறதுலேருந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கான தொடர் பிரச்சனைகள் வந்து, குறிப்பாக சொல்ல போனால் வந்து விராலிமலைக்குரிய வாக்கு இயந்திரங்கள் வைக்கிறவர்கள் வந்து தொடர் பிரச்சனைகள் ஏற்பட்டு வருது. இந்த சம்பவத்தில் வந்து கடந்த 7 தேதி வந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சுத்தப்பட்டிருக்க சீல் ஒன்று வெளியில் கடந்ததை வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்துது. அது அப்போதே வந்து மாவட்ட ஆட்சியரிடம் திமுக பல்வேறு கூட்டணி கட்சியினர் வந்து முறையிட்ட போது வாக்குப்பதிவு எண்ணிக்கை அன்று அதற்கான தீர்வு இது பண்ணப்படும், மேலும் அதில் எது குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தால் அதை வந்து நிவர்த்தி செய்ய அறிவித்து மாவட்ட ஆட்சியர் வந்து அப்போதே அறிவித்திருந்தார். தற்போது வந்து நேற்று காலை 8 மணிக்கானது இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கியது. கிட்டத்தட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் வந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கியது. மற்ற புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மற்ற ஆலங்குடி, கந்தர்வக்கோட்டை, திருமயம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு வந்து அமைதியாகவே வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று அதற்கான முடிவுகளும் வந்து அறிவிக்கப்பட்டது. இந்த விராலிமலை தொகுதிக்கான வாக்குப்பதிவு வந்து தொடங்கிய 1 மணி நேரத்திலேயே வந்து தொடர்ந்து அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் குறித்து திமுகவினர் உள்ளிட்ட பல்வேறு பேருக்கு வந்து அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீது வந்து ஒரு சந்தேகம் வந்தது. தொடர்ந்து சொல்லப்போனா வந்து ஒரு வாக்குப்பதிவு எந்திரத்துல வந்து ஒட்டப்பட்ட இந்த ஸ்டிக்கர் வந்து அதுல வந்து கிழிஞ்சிருந்தாலும் நம்பர் மாறி இருந்ததாகவும் வந்து தொடர் புகார்களையும் குற்றச்சாட்டுகளையும் திமுகவினர் வந்து அடுத்தடுத்து வச்சாங்க. கிட்டத்தட்ட இது மாதிரியே 20 இயந்திரங்களுக்கு மேல வந்து அந்த சீரியல் என்னாவது மாறி மாறி இருப்பதாக வந்து தொடர்ந்து திமுகவினர் வந்து அமளியில் வந்து வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வந்து அமளியில் ஈடுபட்டாங்க. இதை தொடர்ந்து இதில் ஏற்கனவே முறைகேடும் நடந்திருக்கும் என்று அப்போதே வந்து புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக செயலாளரான கே செல்லப்பாண்டி என்பவர் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் வந்து எங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை இயந்திரத்தில் வந்து சந்தேகம் உள்ளது, இதை வந்து எங்களோட வாக்கு ஒப்புகை சீட்டு இயந்திரத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதற்கான இது கரையை சரியாக இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணிக்கை அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். அதன்படி பார்க்கும்போது முன்னுக்கு பின்னும் முரணாக இருந்ததை பற்றி பல்வேறு இதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாகவே அந்த வாக்குப்பதிவானது மீண்டும் தொடங்கி நடைபெற்று வந்தது. மீண்டும் வாக்குப்பதிவு தொடங்கிய ஒரு 1/2 மணி நேரத்திலேயே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சுமார் ஒரு 4-5 வாக்குப்பதிவு இயந்திரங்கள வந்து மேலே ஒட்டப்பட்டு இருந்த டேக் வந்து இல்லாமல் இருந்து சணல் வச்சு கட்டப்பட்டதாக வந்து கூறப்படுது. இதனால வந்து திமுகவினர் வந்து தொடர் அமளியில வந்து ஈடுபட்டதுல வாக்குப்பதிவானது வந்து தற்காலிகமா நிப்பாட்டி வைக்கப்பட்டது. தொடர்ந்து இதற்கு இடையே வந்து அதிமுகவினர் மற்றும் திமுகவினர் இருந்து அடுத்தடுத்த வாக்குவாதங்கள் வந்து ஏற்பட்டு இருந்துச்சு. இந்நிலையில வந்து புதுக்கோட்டை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியருமான உமா மகேஸ்வரி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் இவர்களிடமிருந்து தொடர்ந்து வந்து இருதரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதுல வந்து அப்போது உடன்பாடு ஏற்பட்டு நைட்டு 8 மணிக்கு மேலேயே அந்த வாக்குப்பதிவானது மீண்டும் தொடங்கியது. சுமார் ஒரு 6 சுற்றுகள் மட்டுமே எண்ணப்பட்டிருந்த நிலையில வந்து 7வது சுற்றானது 8:30 போலவே அந்த எண்ணிக்கையானது தொடங்கி நடைபெற்று வந்தது. நன்றி அரவிந்த், தற்போதைய தகவல்களை விரிவாக பதிவு செய்து நீக்கு.